உங்கள் பெயர் ஏவி வரதராஜன், கோவையில் தொழில் செய்கிறேன். இந்த கோடிக்கணக்கான வேலைகள் சாத்தியமா இல்லையாங்கிற புத்தகம், இது ஒரு 6 மாதத்துக்கு முன்னே ஆங்கிலத்தில் மில்லியன்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் பாசிபிளாக நாட்டு டெல்லி இருந்தேன், அதுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருந்தது. இதை தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு பயன்படும்படியாக இந்த புத்தகத்தை நான் எழுதியிருக்கிறேன். தமிழாக்கம்னு சொல்ல முடியாது, தனியாக ஒரிஜினல்னு சொல்ல முடியாது, ரெண்டும் கலந்து எழுதியிருக்கேன் இந்த புத்தகத்தில். இதில் குறிப்பிடப்பட்டுள்ள, அதாவது இதை யாரையும் தவறு பழைய தவறுகளை பற்றி சொல்வதற்கோ குறை கண்டுபிடிப்பதற்கோ ஏன் செய்ய முடியல என்று சொல்வதற்கோ விவாதிப்பதற்கல்ல, இனிமேல் என்ன செய்ய வேண்டும் கோடிக்கணக்கான வேலைகளுக்கு என்ற அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கிறது. என்னுடைய அனுபவத்தின் பேரில், எனக்கு 62 வருஷம் தொழில் முனைவராக இருக்கேன், நான் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் என்டர்பிரனர். இதில் வெளிப்பட்ட அந்த நாங்கள் தீர்வுகள் எல்லாமே இது சாதாரணமான, அதாவது என்ன சொல்கிறது, கன்வென்ஷனலாக மெத்தேடெல்லாம் எப்பவுமே சொல்கிற மாதிரி எப்பவும் நாம் சொல்கிற இதுன்னு இல்லை. அதாவது ஒரு இத்தனை பழக்கப்படுத்தப்பட்ட முறைகளும் இல்லை. தே ஆர் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கன்வென்ஷனல் மெத்தட்ஸ், பட் இட் இஸ் இம்ப்ளிமெண்டபிள். ஆனாலும் செயல்படுத்த சாத்தியக்கூறு உள்ள முறைகளைத்தான் நான் இதை விவரித்திருக்கிறேன். இதனுடைய மையக்கருத்து, இந்தியாவில் உள்ள 260 கோடி மக்களுக்கு, கைகளுக்கு 130 கோடி, வாய்களுக்கு வயிறுகளுக்கு உணவளிப்பதும், 260 கோடி கைகளுக்கு வேலை அளிப்பதும் தான். இந்தியாவில் இருக்கிற பிரச்சனையே நமக்கு இப்போ சோறு இல்லாமல் இல்லை, தானியம் விளையாமல் இல்லை, பொருள் இல்லாமல் இல்லை, மழை இல்லாமல் இல்லை, வீடுகள் இல்லை, செடிகளில் தான் இருக்காங்க, ஒரு நல்ல தரமான வாழ்க்கை தரம் இல்லை, ஒரு வறுமை கோட்டில் கீழே நிறைய ஒரு 60-20% இருக்காங்க. இதுக்கு விடுவு காணணும்னா என்ன காரணம், அவங்க ஏழ்மையில் இருக்கிற காரணம் என்னன்னா, அவங்களுக்கு போய் வருமானம் இல்லை. போதிய வருமானம் எப்படி கடவுள் கொடுக்க மாட்டார், போதிய வருமானம் இல்லைன்னா வருமானத்துக்கு ஏற்றக்கூடிய வழிமுறை இல்லை. அதனால் ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒரு 25,000 அல்லது 50,000 ரூபா வரைக்கும் இருக்க தொழில்கள் அல்லது வேலைகள் கிடைக்கணும். என்ன செய்கிறது, தொழில் இருக்கணும், ஐடென்டிஃபை பண்ண, இதை அந்த மாதிரி எல்லாரும் அந்தந்த தொழில் ஈடுபட்டாங்கன்னா யாரும் யாருக்கும் எந்த உதவி செய்ய வேண்டியதில்லை. கவர்மெண்ட் இந்த கட்டமைப்பை மட்டும் ஏற்படுத்தி கொடுத்தா போதும் அப்படிங்கிறது தான் இந்த சாராம்சம், நூலுடைய சாராம்சம். இதில் முக்கியமாக இதில் வந்து எப்படி நமக்கு மூலதனம் கிடைக்கும், அயல்நாட்டுலாம் இல்லாமல் இத்தனை 1000 கொடுத்து 100 கோடிக்கணக்கான வேலைகள் செய்யணும்னா, லட்சக்கணக்கான தொழில் ஆரம்பிக்கணும்னா எங்கே பணம் இருக்குதுன்னு கேட்பாங்க. பணம் இருக்குது இந்தியாவில், இல்லாமல் இல்லை, எங்கேயோ இருக்குது. இப்போ நான் 4 தடவை நாம் இந்த வாலண்டியர் டிஸ்க்ளோசர் ஸ்கீம், அவங்கவுங்க பணத்தை வெளியிடலான்னு சொல்லி சொன்னாங்க. வாலண்டியர் டிஸ்க்ளோஸ் ஸ்கீம்னு உங்களுக்கு தெரியும், அவங்களாகவே தனாயகம் முன் வந்து அவங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்குதோ கட்டுறது, அதுக்கு ஒரு சில சலுகை கொடுத்தாங்க. அந்த மாதிரி எல்லாம் கொடுத்தும் கூட சக்ஸஸ் ஆகல, ஃபெயிலியர் தான் ஆச்சு. பண மதிப்பு பின்னாலேயும் அவ்வளோ ஒன்றும் பெரிய சக்ஸஸ் ஆகலை, மாறல, எல்லாம் மாறல. ஆனால் பணம் இருக்குது நிறைய, அதை வந்து வெளியே கொண்டு வரணும். எப்படி வெளியே கொண்டு வரணும்னா, இந்த முறைக்கெல்லாம் அவங்க வர்றதில்லை, ஏன்னா கையை விட்டு பணம் போகுது. அதனால் இந்த தொழில்கள் ஆரம்பிக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் தொழில்களில் முதலீடு செஞ்சால், தொழில்கள்னால் ஸ்டாக் விற்கிறதுக்கல்ல, கட்டடங்கள் கட்டி, நிலம் வாங்கி கட்டடங்கள் கட்டி, மிஷினரி வாங்கி தொழில் தொடங்குறதுக்கு இந்த பணத்தை கொண்டு வந்து போட்டாங்கன்னா, ஒவ்வொரு 1 கோடி ரூபாய்க்கும் 100 பேருக்கு வேலை கொடுத்தா அதை கணக்கு கேட்கக்கூடாது கவர்மெண்ட். 1 கோடி அவங்ககிட்ட கணக்கெல்லாம் பணத்தை உபயோகப்படுத்தி எல்லாம் பண்ணினாலும் கூட அந்த பணத்துக்கு எங்கிருந்து வந்ததுன்னு கவர்மெண்ட் கேட்கக்கூடாது. 100 பேருக்கு வேலை கொடுத்துட்டான், இல்லைன்னா 10 கோடினா 1000 பேருக்கு வேலை கொடுக்கும். இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிற கணக்காகவே இருக்குது, அது இது கேல்குலேட் பண்ணி தான் சொல்லணும், அவங்க தான் அதிகாரிகள் தான் முடிவுங்க. அந்த மாதிரி சில ஒரு புதுவிதமான கருத்துக்கள் நிறைய கொடுத்துருக்கு, அதனால் அவ்வளோதான் இந்த புத்தகத்தை பற்றி. இதை வந்து ஒரு தொழில் முனைவோர் படிச்சுட்டு புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கல்ல, புதிய தொழில் ஆரம்பிக்கான வழிமுறைகளை ஈஸி எளிதாக்குவதும் அதை உற்சாகப்படுத்தவும் உந்துவதும் தான் இந்த புத்தகத்தை நோக்கம். இதை படிக்க வேண்டிய முக்கியமாக நம்ம நிர்வகிக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் கொள்கை வகுப்பாளர்களும் அரசியல் தலைவர்களும் தான் படிக்க வேண்டும், அவ்வளோதான்.
Thank you.